இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதனால நம்ம ஒரு அடையாளம் வைக்கலாம். அடையாளம் இருந்தாலும் உனக்கு மூளையே மூளைனா. ஐயோ இன்னொரு மூளை இருக்குது. என்ன சனி மூளை? ஐயோ உன் கருத்தே கருத்துனா. கருத்து இருக்குது சோள கருத்து. ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல, உனக்கு அறிவே அறிவித்தான். நம்ம வந்து ஒரு அடையாளம் வைக்கலாம். சரி அவர் போயிட்டு வா, அங்க வேற பொண்டாட்டிட்டு போறான்ட்டு வை. சரி சரி அது அங்க போயிரும். அவர் போவாத, அவன் அண்ணனை பாத்துட்டு வந்துட்டா அது அழியாது அழியாது. சரி அதனால நம்ம ஒரு முத்திரை வச்சிடலாம். ஓஹோ இந்த குங்குமாக படுத்த வச்சு விட்டா வச்சு விட்டா வேற எந்த தேடோடு போனா கூட அழிஞ்சிரும். சத்தியமா அழிஞ்சிரும். போவலன்னா அழியாது. அப்படி இருக்குமா? அப்படி வச்சுட்டுலாமா? வச்சிடறேன். வேற கூஞ்ச வீட்டுக்கு போயிருவேன். இது அழிவும் கூடாது, இது காயவும் கூடாது. அக்கிண்டி போய் உங்க அண்ணனை பாக்குற, கிட்ட கிண்டி உன் பொண்டாட்டி வந்து கக்கிண்டி போயிட்டு வா. நீங்கள் சென்று பார்த்து வர வேண்டும் சுவாமி. அப்படியே சென்று அப்படியே போய் உட்காரு.
Yeah, I got it.
புண்ணியத்திற்கு சேரவில்லை அப்படி என்று என்னிடத்திலே நாரத மகாமுனிவரை உரித்தார். சரி, அதனால நான் என்னவென்று சொல்வேன் அப்பா, நாம ஈம சடங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல காரியங்களை நம்ம தந்தையாருக்கு நாம செய்யவில்லை செய்யவில்லை. ஆமா, அதோ அதாவது அந்த உயிராகப்பட்டது அலமோதி கொண்டு இருக்கிறது. இந்த அஷ்டாபுரம் நகரம் என்று சொல்லக்கூடிய ஆண்டு என்ன சொகம் இருக்கின்றது? உண்மைதான். ஆனால் தந்தையாராகி ஆண்டு மகாராசனம் உயிராகப்பட்டது. ஆமா, ஆனால் நாம அஞ்சு சிறு வயது அறியா பால பருவத்தில் ஆமா ஆண்டு மடிந்து விட்டார்கள். ஆமா, அதனால் நாம கடம காண்டதை தீர்க்கவில்லை. இல்லை, தீர்க்க முடியாத காரணத்தினால் தந்தையாராக உயிராகப்பட்டது சொர்க்கம் அடையவில்லை. இல்லை, ஆனால் மேல்வோகம் என்று சொல்லக்கூடியத அந்த யோகத்தில் சென்று தலைக்கீழாவும் காலு மேலாவும் தொங்கிக் கொண்டு உயிர் உலாவிக் கொண்டிருக்கின்றது. உண்மைதான் என்று நாரது சொல்லியிருக்கின்றார். ஆமா, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அதாவது இந்த புண்ணிய பூமியில புண்ணிய தீர்த்தமா புடி மண்ணும் கொண்டு வந்து இந்த புண்ணிய பூமியில் தெளித்தார். உன்னுடைய தந்தையாராக உயிராகப்பட்டது சொர்க்கபதி முத்தி மோசம் என்று அடையும் என்று சொன்னார். அந்த நேரத்தில் நான் என்ன கேட்டேன், இதற்கு யார் செல்வது அப்படி என்று கேட்டேன். சரி, அவர் என்ன சொன்னார்? நான் செல்கிறேன் என்று சொன்னேன். ஒன்னால் ஆகாது அப்படி என்று சொல்லிவிட்டார். என்னுடைய தம்பி ஆகிய பீமசேனை விடுகிறேன் என்று சொன்னேன். சரி, அப்பொழுது உன் தம்பியும் பீமசேனும் ஆகாது அப்படி என்று சொன்னார். அதாவது நகுலன் சகாதேவ இருவர்களும் அவரும் ஆகாது என்று சொன்னார். அதாவது அர்ஜுனன் மட்டால் முடியும், அர்ஜுனனை தவிர யாராலையும் முடியாது என்று சொன்னார். அதற்காக உன்னை இங்கு அழைத்தேன். அப்படியா? உண்மைதான். இதற்காக நான் இப்ப பாதாள இலங்கை என்று சென்னை இலங்கை என்று சொல்லக்கூடிய பாதாள இலங்கை சென்று புண்ணிய தீர்த்தமும் புடிமண்ணும் எடுத்து வந்து வர வேண்டும். இந்த ஆரிய தீர்த்தத்தை கொண்டு வந்து இந்த தர்ம நாட்டில் தெளித்தால் இதனுடைய சொர்க்கம் நான்காம் பதி யாராவது ஆவிப்பட்டு நான்காம் பதி அடையும் என்று மாசம் அடையும். அதற்காக நீ நினைத்திருக்கின்றாய். உண்மைதான். எங்கு செல்ல வேண்டும் என்றால் நேராக பாதாள இலங்கை சென்று புண்ணிய தீர்த்தம் புடிமண்ணும் எடுத்து வர வேண்டும். கண்டிப்பாக. இதுக்குதான் நீ நினைத்தாயா? உண்மைதான் அர்ஜுனா. ஆகட்டும் அர்ஜுனா. நீ வாழ கொடுத்து அனுப்பி அவன் அனுப்பி வந்தான் நான் சொல்லி வருகின்றேன். அர்ஜுனா,
என்னுடைய வார்த்தைபடியாக நீ சீக்கிரம் சென்று அந்த புண்ணிய தீர்த்தமாம் புடி மண்ணையோ சீக்கிரம் கொண்டு வர வேண்டும் சென்று வருகிறாயா ஆள சென்று வருகிறேன் அகட்டு மறுச்சுடா அப்படியே இதோ சென்று வருகிறேன் நான் சுபாவத்தில் இருக்கிறேன் அகட்டும் பொறுப்பு இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.